வணக்கம் சிறகுகளே. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ அந்த நம்பிக்கையோட இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்மளுடைய அஸ்லான் பார்த்திங்கன்னா செகண்ட் சர்வீஸ் போக போகிறா. ஸோ இப்போ தருமபுரி தான் போயிட்டுருக்கேன். ஸோ இங்கேருந்து இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸு ஊருக்கு போச்சு. இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ இவனை செகண்ட் சர்வீஸ் விட போகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 5000 கிலோமீட்டர்ஸ்லேயே விடணும். ஆனால் பார்த்தீங்கன்னா 5330 கிலோமீட்டர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஏதாவது சொல்லுவாங்களா என்னன்னு தெரில. பட் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியுங்க, கரெக்டாக 5000 கொண்டு போய் விடணும்னு முடியாது இல்லையா. சப்போஸ் இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்தேன் நான். ஸோ நான் திருப்பூரில் வரும்போது தான் பார்த்தீங்கன்னா 5000 ஆச்சு. அதுக்காக நான் நைட்டு கொண்டு போய் நிப்பாட்டி விடிய வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ஷோரூமில் இருந்துட்டா வர முடியும் சொல்லுங்கள். ஸோ திருப்பூர்லேருந்து வந்ததுக்கே பார்த்தீங்கன்னா 330 கிலோமீட்டர்ஸ் ஆயிடுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா 5330 கிலோமீட்டர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செகண்ட் சர்வீஸ். எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு தெரில. பெருசாக மேஜர் டிஃப்ரென்ஸு சரி மேஜர் ப்ராப்ளம் எதுவும் இல்லை ஓகேங்களா. அதனால் காஸ்ட்டு அவ்வளோ ஆகாதுன்னு நினைக்கிறேன். போன முறை நான் சர்வீஸ் பண்ணுறப்ப 1800 சம்திங் வந்துச்சு, எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, ஆனால் அவ்வளோதான் நினைக்கிறேன், அவ்வளோதான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆட்டோ வேறு புதுக்காக வந்துச்சு, என்னாச்சு ஓகே ஒன்றும் ஆகலை. 1800 வந்துச்சு ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணுறப்போ. ஸோ செகண்ட் சர்வீஸ் எவ்வளோ வரும்னு தெரில. ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த மைக் செட்டப்புக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டப்பட்டுருக்குங்க ஓகேங்களா. மைக் செட்டப் இவ்வளோ மைக் வாங்கி பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போச்சு எனக்கு. ஒவ்வொரு மைக் வாங்கும்போதும் அடுத்த மைக் தேடும்போது கிடைக்காது, எங்கேனா தொலைச்சிடுவேன், இல்லை அப்படின்னா எங்கேயா விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி எங்கேயாவது போட்டு வந்துடுவேன், மறந்து விட்டுட்டு வந்துடுவேன், இல்லைன்னா நானே தொலைச்சிடுவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய மைக் போச்சு. ஸோ லாஸ்ட்டாக இந்த மைக் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்லேயே செட் பண்ணிட்டேன், கழட்டவே கூடாதுன்ற அளவுக்கு. ஸோ எப்போவுமே ஹெல்மெட்லேயே இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் சர்வீஸ் எனக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜராக ஒன்றும் இல்லைங்க. ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா நான் ஹெட்லைட் போட்டேன் அப்படின்னா ரோட்டுக்கு அடிக்காது, இந்த மரத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா அடிக்கும், இந்த மரத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா சைடாக அடிக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா செக் பண்ண சொல்லணும், கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லணும், ஹெட்லைட் மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் மேஜராக பெருசெல்லாம் எனக்கு ஒன்றும் கம்ப்ளைண்ட்டெல்லாம் இல்லைங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 120க்கு மேலே பார்த்தீங்கன்னா போக மாட்டேங்குது, அது என்னன்னு தெரில, அது செக் பண்ண சொல்லணும். அது லிமிட்டை தான் செட் பண்ணி விட்டாங்களா என்னன்னு தெரில. 160 வரைக்கும் போட்டிருக்காங்க, பட் ஆனால் 120 தான் போகுது ஐஎஸ்ஆர் பார்த்தீங்கன்னா. அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ண சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் பிரேக் மட்டும் கொஞ்சம் வைக்கணும். பிரேக் பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக ஒரு மாதிரி பிடிச்சோம்னா அப்படியே நிற்கணும் வண்டி அங்கேயே. ஸோ அந்த மாதிரி தான் நான் எப்போவுமே பிரேக் வைப்பேன், அது கொஞ்சம் ப்ராப்ளம் தான். பட் சிங்கிளாக போகும்போது பார்த்தீங்கன்னா அது வேறு லெவல் யூஸ் ஆகும். பட் டபுள்ஸ் போகிறோம் அப்படின்னா, பிளேனோட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அப்படி டக்குன்னு அடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, பின்னடிக்கிறவங்க வந்து உங்களை நம்மளை வந்து முட்டிடுவாங்க. ஸோ நான் இப்போ சிங்கிளாக போகிறேன் அப்படின்னா எனக்கு பிரச்சனை இல்லை. சப்போஸ் இப்போ டக்குன்னு அடித்தா கூட அங்கேயே நிற்கும். ஸோ எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. இன்னும் வந்தால் தான் கொஞ்சம் ப்ராப்ளம். ஏன் அப்படின்னா திடீர்னு இப்போ ஏதோ நாயோ இல்லை ஏதோ காரு பைக்கு திடீர்னு டிராஃபிக்கில் போயிட்டுருக்கோம், ஒரு ஆட்டோவோ குறுக்க வருதுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு இப்படி அடிப்போம். ஸோ இப்போ இப்படி அடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே பேக் சைடு வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா தள்ளும். நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன், பட் அது யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் எனக்கு அதுதான் பிடிக்கும் கூட, ஏன்னா டக்குன்னு இப்படி அடிச்சிடலாம். ஸோ நான் ஃப்ரண்ட்டு மட்டுமே பிடிக்க மாட்டேன், பேக்கும் பார்த்தீங்கன்னா ஈவனாக தான் பிடிப்பேன், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈவனாக தான் கொண்டு போவேன். ஸோ அப்படி இருக்கிற மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்படி ஓகேங்க. நான் இப்போது செகண்ட் சர்வீஸ் தருமபுரி போயிட்டுருக்கேன். ஸோ போகிற வழியில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போ ப்ளாக் பண்ணுறேன் பாருங்க, நாய் பாருங்க ஓகேங்களா. நான் செகண்ட் சர்வீஸ் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாலும் ப்ளாக் பண்ணுறேன். செகண்ட் சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ ஆகுது, என்ன என்னென்ன சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏர் ஃபில்ட்ரு செக் பண்ண சொல்லணுங்க, எப்படியும் பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் இண்டிகேட்டர் ஆகிட்டு தான் இருக்குது. எப்படி இருந்தாலும் இன்னொரு 100 கிலோமீட்டர்ஸ் ஓடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேனர் இண்டிகேட்டர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து இண்டிகேட் ஆகிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட் சர்வீஸ் விடும்போது அது என்னடா இண்டிகேட் ஆகுது, அது என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசித்தேன்.
ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு சர்வீஸ் விடுற நேரம் வந்துருச்சு அப்படின்னா அது இண்டிகேட் ஆகும்னு சொல்லிட்டு. இப்போவும் பார்த்தீங்கன்னா இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு, ஆனால் சர்வீஸ் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட் ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இண்டிகேட் ஆகிறது. ஏன் அப்படின்னா நம்ம மறந்தால் கூட அது இண்டிகேட் பாருங்கள், இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்கு. ஓகேங்களா, நல்லாயிருக்கு. ஸோ தேங்க்ஸ் டு ஆதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த மேப் பார்த்தீங்கன்னா நான் வாங்கின புதுசில் ஒரு 6 ரூபா கொள்ளாரில் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தியா, அந்த மாதிரி யூஸ் பண்ணதோட சரி. அதுக்கப்புறம் இந்த மேப் நான் யூஸ் பண்ணுறதே இல்லை, அது ஒரு 7ஆம் கூட பிடிச்ச மேப்பாக இருக்குது போல். அது மட்டும் கொஞ்சம் என்னன்னு பாருங்கள் மிஸ்டர், மிஸ்டரா மிஸ்ஸஸ்ஸான்னு தெரிலிங்க, ஆர்கி ராயல் என்ஃபீல்ட், கொஞ்சம் இந்த மேப்பை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா கூகுள் மேப் வச்சு பார்த்தீங்கன்னா ரைட்டில் போக சொன்னால் வச்சுக்கோங்களேன், ராயல் என்ஃபீல்டு லெஃப்டில் போக சொல்லும். இந்த மாதிரி ப்ராப்ளம் நான் கேரளா போகும்போது சந்தித்தேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்க, இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளாக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சர்வீஸ் விடும்போது எவ்வளோ காஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அச்சோ சர்வீஸ் புக் விட்டு வந்துட்டேங்க, சம்பவமே சம்பவம். இவ்வளோ தூரம் வந்து சர்வீஸ் புக் விட்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா. நீங்கள் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நான் தருமபுரியே போயிட்டு இருப்பேங்க. ஸோ 6 கோளாறுல பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சேன், ஆனால் சர்வீஸ் புக்கை மட்டும் விட்டு வந்துட்டேங்க. அது ஒரு ஞாபகமே இல்லை, எப்போ போனாலும் இதே மாதிரி தாங்க. ஃபஸ்ட் சர்வீஸ் போகும்போதும் சர்வீஸ் புக்கை பார்த்தீங்கன்னா மறந்துட்டு வந்துட்டேன். இப்போவும் பார்த்தீங்கன்னா செகண்ட் சர்வீஸ் போகும்போதும் சர்வீஸ் புக்கு விட்டு வந்துட்டேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ஆகுது, நான் மறுபடியும் ரிட்டர்ன் போகணும் வீட்டுக்கு. போயிட்டு சர்வீஸ் புக்கு எடுத்துகிட்டு தான் வரணும், என்ன ஆக போதும். சரி ஓகேங்க, நான் சர்வீஸ் புக் எடுத்துகிட்டு உங்களுக்கு லாக் பண்ணுறேன், பாய்ங்க. இருக்குகள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு புக் எடுத்துகிட்டு வந்துட்டேன், சர்வீஸ் புக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் புக்கு அப்புறம் வண்டியோட அந்த புக் என்னது புக் பண்ணுறப்போ வாங்குறப்போ ஒரு சீட்டு மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, அதாவது இன்சூரன்ஸ் காப்பி, அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன், எதுக்கும் இருக்கட்டுமேன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபேடு அப்புறம் ஒரு பவர் பேங்க்கு, ஸோ இதெல்லாமே எடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா ட்ரைபேடு எதுக்கு அப்படின்னா ஒரு 2-3 ஷார்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரைபேடு எடுத்துகிட்டு வந்தேன். ஏன் அப்படின்னா அஸ்லான பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்ததில்லை அவனை. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கும் போது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறது. பர்சனலாக பார்த்தீங்கன்னா அவனை வீடியோ இன்னும் எடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஷார்ட்ஸுக்கு வீடியோ மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைபேடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மேபி சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடி வண்டி என் கைக்கு வந்துருச்சு அப்படின்னா ஷார்ட்ஸ் எடுப்பேன், இல்லை அப்படின்னா அதுவும் போயிருந்தா ஊற்றிக்கும். ஸோ நாளைக்கு தான் அதுவும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் முன்னாடியே கொடுக்க சொல்லியிருக்கேன், 6 மணிக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. பட் நான் அதுக்கு முன்னாடியே வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், அவங்க 12:40 வர சொல்லியிருந்தாங்க ஷோரூம்கிட்ட. இப்போவே பார்த்தீங்கன்னா 12:51 ஆச்சு, இன்னுமே பார்த்தீங்கன்னா நான் போகல, இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது. நான் பொறுத்து எப்படி 1:15 ஆகிடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் போய் தான் நான் கொடுக்கணும் வண்டியை, எப்போ தருவாங்கன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு 6 மணிக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேஜர் கம்ப்ளைண்ட் ஒன்றும் இல்லை, ஆயில் சேஞ்ச் பண்ண போகிறாங்க, அதுக்கப்புறம் ஏர் ஃபில்ட்ரு, அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுவாங்க, வாட்டர் சர்வீஸு, இவ்வளோ தானே பண்ணுவாங்க, வேறு என்ன பண்ண போகிறாங்க. பட் எனக்கு முன்னாடி ஏதாவது வண்டி இருந்ததுன்னா ராயல் என்ஃபீல்டு தருமபுரியில் பெருசாக ஒன்றும் அந்தளவுக்கு சர்வீஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேங்க. ஏன் அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும், வண்டி கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் சீக்கிரம் முடிச்சிடலான்னு தான் நினைக்கிறேன். பட் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. நல்லதாக கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுத்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி எப்படி ஒரு 3000 ரூபாய்க்கு வேலை இருக்குதுங்க, எப்படியோ 1500 சர்வீஸ் காஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் இவனை டேங்க் ஃபில் பண்ண ஒரு 1500 ஆகும், 3000 ரூபா. அதுக்கப்புறம் இந்த கார்டு போடுவாங்க இல்லையா, இந்த ஹேண்டில் கார்டு, ஸோ அது பர்ச்சேஸ் பண்ணலாம் தான் இருக்கிறேன். அது ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே வந்துடும் நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு 5000 ரூபா இருக்குதா, 5000 ரூபா இன்றைக்கி ஊற்ற போகுது, ஆனால் காசு தான் இல்லை, என்ன பண்ணுறது. சரி பார்ப்போம், ஏதோ ஒன்று பண்ணுவோம் இல்லையா, சிறப்பாக செய்கிறோம். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷோரூம் கிட்ட போய்ட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பாய் 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 பாய். வணக்கம் சிறகுகளே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம்
ஷோரூம் பார்த்தீங்கன்னா வந்துட்டேன், பட் ஆனால் சர்வீஸ் எங்கேன்னு தெரியலையே. பார்ப்போம் எங்கன்னு கேட்போம். சரியா, நல்லா வண்டியெல்லாம் பயங்கரமாக நிற்குது. ராயல் என்ஃபீல்டோ தேவா, நல்லா இருக்கே. அண்ணா செகண்ட் சர்வீஸ்ண்ணா, வண்டி செகண்ட் சர்வீஸ். அப்படியா? நான் முடிச்சுட்டு வந்துட்டேன், 12:30 கூட வர சொன்னாங்க, நான் தான் லேட் பண்ணிட்டேன். சரி ஓகே, உள்ள விடணுமா வண்டி? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரண வண்டி பார்த்தீங்கன்னா உள்ளே விட சொல்லியிருக்காங்க, உள்ளே கொண்டு போவோம். இது நல்லா இருக்கு, TN29 நம்ம ஊர் வண்டியாச்சு, எவ்வளோன்னு தெரில, பார்ப்போம் கேட்போம். உள்ளவா உள்ளவா, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டைலாக் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ அதனால் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ராயல் என்ஃபீல்டு ஓகேங்களா, செகண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா விட்டுட்டேன். ஆக்சுவலாக செகண்ட் சர்வீஸில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆயில் டாப் அப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொன்னேன், அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணியிருக்காங்க, பிரேக் வைக்க சொன்னேன், அது வச்சுருக்காங்க. மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் பண்ணலைங்க, 400 பில்லாக இருக்குது, அவ்வளோதான் செகண்ட் சர்வீஸ். ஸோ போதும் இப்போ பார்த்தீங்கன்னா. ஓகே சிறகுகள், இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் செகண்ட் சர்வீஸோட காஸ்ட்டு எவ்வளோ ஆச்சு, என்னென்ன சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க பண்ணியிருக்கிற அந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற குட்டி குட்டி வீடியோவெல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். நீங்கள் கொடுக்குற அந்த லைக் ஷேர் கமெண்ட் தான் எங்களை ஹாப்பினஸ் படுத்தும். ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க, நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு வீடியோ வரும், நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ அதுவும் பாருங்கள், ஒரு 7 இயர்ஸ் கழிச்சு ஒரு மெமரி. ஸோ மறக்காமல் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் பாய். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பாய் 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 பாய்.